வணக்கம் நண்பர்களே, இது வந்து நம்மளோட தேர்ட் லெக்சர். ஸோ லெக்சர் தேர்ட் லெக்சர் ஃபஸ்ட் ரெண்டு லெக்சர் வந்து பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பாருங்கள். ஏன்னா இந்த லெக்சர் வந்து அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த லெக்சர். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த லெக்சர் நல்லா புரியும். எனியோ, நம்ம ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டம் எடுத்திருந்தோம். அந்த டிஸ்க்ரீட் சிஸ்டம் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ். என்னென்னா, ஒரு மூணு நம்பரை எடுத்து அதை வந்து மூணால் வைக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு மூணு நம்பரை எடுத்து அதை மூணால் வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன். அதாவது எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, மூணு நம்பர் எடுத்து மூணால் வைக்கிறது. இதை வந்து மூவிங் ஆவரேஜ் ஒரு சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம். அதில் இப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, அந்த தருணத்தை நம்ம வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி அதோட இன்புட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேன் வந்து ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணோன்னா ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேனுக்கு என்ன இன்புட் வோல்டேஜ் போயிருக்குன்னா ஜீரோ தான், அப்படி தானே? ஸோ இங்கே வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது அந்த ஆன் பண்ணுற தருணம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான், என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒன்று. ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன். அதுக்கு இது அப்படி போகலாம் அப் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஜீரோ. அப்படி தான் வந்து நம்ம எடுத்து லாஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி ஃபைனலாக அது கன்வல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கான்செப்டை வச்சு இங்கே வந்து நம்ம சொல்லலாம், இந்த எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன், எக்ஸ் ஆஃப் மைனஸ் டூ என்னது அப்படின்னா ஜீரோ அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி ஃபேனுக்கு என்ன இன்புட் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ கண்டிப்பாக ஜீரோ இன்புட், அதனால் ஜீரோ. ஸோ இப்போது ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, எப்போவுமே இந்த இன்புட் வந்து ஜீரோவாக இருக்குமா? இதுக்கு வந்து எந்த வேல்யூவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் வந்து எஸ். ஓகேவா? இது எப்போவுமே வந்து ஜீரோவாக இருக்காது. இனிஷியல் கண்டிஷன் வந்து சம் வேல்யூஸ் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி எப்படி அதுக்கு இன்புட் இருக்கும்? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன சர்க்கியூட் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து இன்புட் வந்து ஜீரோவாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும்? ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஒரு சின்ன சர்க்கியூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் இனிஷியல் கண்டிஷன் நல்லா புரியும். அப்படியும் புரியலை அப்படின்னா, நம்மளோட டிஸ்க்ரீட் சிஸ்டம் டிசைன் பண்ணுவோம், அந்த டைமில் வந்து இது நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் வந்து கடந்த கால இன்புட் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து ஜார்கன் மாதிரி இல்லைன்னா அந்த டெக்னிக்கில் வந்து இதை இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். ஒரு கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இன்னொரு க்வெஸ்சன் வரலாம். இப்போ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனில் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம், அப்படிதானே? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என், என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒய் ஆஃப் என் மைனஸ் ஒன், ஒய் ஆஃப் என் மைனஸ் டூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, y of n is equal to x of n plus x of
n minus 1 இது வந்து ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்குவோம் ப்ளஸ் y ஆஃப் n மைனஸ் 1 வரலாம் ஓகே ஸோ என்ன மீனிங் அப்படின்னா இந்த y ஆஃப் n எடுத்து அந்த n மைனஸ் 1 அப்படின்னா என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்னு வச்சுக்கிடுங்க அதிலிருந்து எடுத்து இங்கே வந்து இப்படி கொடுத்துட்றோம் ஸோ இது வந்து y ஆஃப் n மைனஸ் 1 ஓகே ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் என்னதுன்னு நான் சொல்லலை டைம் பீயிங் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் இந்த அவுட்புட்டை அப்படி எடுத்து ஒரு பிளாக் பாக்ஸில் கொடுத்து இந்த சைடில் கொடுத்துட்றோம் அது y ஆஃப் n மைனஸ் 1 ஓகே ஸோ y ஆஃப் n மைனஸ் 1 எங்கேயாட்டும் இருக்குது இல்லாட்டினா y ஆஃப் அவுட்புட் வந்து y ஆஃப் n ஸோ y ஆஃப் n மைனஸ் 2 y ஆஃப் n மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படி ஏதாட்டு ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்தில் ஃபீட்பேக் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் இங்கே ஃபீட்பேக் வந்து அவுட்புட் எடுத்து திரும்பியும் வந்து இன்புட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம் அதான் வந்து ஃபீட்பேக் ஓகே ஃபைன் ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுச்சு நான் இனிஷியல் கண்டிஷனை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒரு அனலாக் சிஸ்டம் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் ஒரு கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆர்சி ஆர்எல்சி அப்படிலாம் சர்க்யூட் படிச்சிருப்போம் ஸோ ரொம்ப வந்து நான் இன்டெப்த்தை போல் ஜஸ்ட் ஒரு இனிஷியல் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எடுக்கிறோம் ஸோ நான் இன்புட் வந்து ஜீரோ தான் கொடுக்குறேன் இன்புட் வந்து ஜீரோ என்னோடய அவுட்புட் வந்து இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸில் என்னோடய அவுட்புட்டை வந்து மெஷர் பண்ணுறேன் ஸோ இது இன்புட் இது என்னோடய அவுட்புட் இது வந்து ஆர் இது வந்து சி ஓகே ஸோ இந்த கெப்பாசிட்டரை இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஒரு பேட்டரியில் இந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணால் இந்த இங்கே வந்து நான் இதுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் வீனு கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த இந்த சர்க்கியூட்டில் இருந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து பிரிச்சிடலாம் ஸோ இங்கே இருந்து இதை ரிமூவ் பண்ணி அப்படி கொண்டு வந்து நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ மனசில் வச்சுக்கோங்க இந்த கெப்பாசிட்டர் இந்த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வோல்டேஜ் வச்சு அதை நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் ஒரு வோல்டேஜ் வி இருக்குது தோ நான் இன்புட் வோல்டேஜ் ஜீரோ தான் கொடுக்குறேன் ஓகேவா ஆனால் இந்த கெப்பாசிட்டரில் சம் வோல்டேஜ் ஆல்ரெடி இருக்குது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் இங்கே வந்து ஒரு கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கும் ஸோ இப்போ நம்ம அவுட்புட் என்ன ஆகும்னா இந்த கெப்பாசிட்டர் நால ஃப்ளோ ஆகிற இந்த கரண்ட் ஐயும் இந்த ஆரும் சேர்ந்து நம்ம அவுட்புட்டில் வந்து ஐ டைம்ஸ் ஆர்னு ஒரு அவுட்புட் கிடச்சிரும் ஓகேவா ஸோ இன்புட் வந்து ஜீரோ இன்புட் வந்து ஜீரோ பட் அவுட்புட் வந்து ஜீரோ இல்லை அவுட்புட் இது ஜீரோ இல்லை ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தா டியூ டு இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ்னால் இந்த கெப்பாசிட்டரில் இருந்த வோல்டேஜ்னால் அவுட்புட் வந்து ஜீரோ இல்லை ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதை வச்சு இன்னொரு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இன்புட் வந்து ஜீரோ கொடுக்குறீங்க அவுட்புட் வந்து ஜீரோவாக தான் இருக்கணும் ஆக்சுவலாக இருக்குது நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம் இன்புட் வந்து ஒன்றுமே கொடுக்கல என்ன ஃபேனுக்கு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலை அப்படின்னா ஃபேன் சுத்தக்கூடாது அப்படி தானே ஸோ அவுட்புட் ஜீரோ தான் எதிர்பார்க்குறோம் பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து நான்லீனியர் ஆல்வேஸ் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் வந்து
அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஜீரோ, அவுட்புட் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும். ஜீரோ இல்லாத பட்சத்தில் அதை வந்து நான் லீனியர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு சிஸ்டத்தை நான் லீனியரும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு சிஸ்டத்தை லீனியர்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா இப்போ இந்த சர்க்கிட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் சிஸ்டம். ஏன்னா இன்புட் வந்து ஜீரோ, பட் ஸ்டில் இது வந்து ஒரு அவுட்புட் கொடுக்குது, அதனால் இது நான் லீனியர் சிஸ்டம். ஸோ ஹோப்ஃபுல்லி இனிஷியல் கண்டிஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் நான் வந்து ப்ராப்பராக ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். சாம்பிளிங் ஃபஸ்ட்டில் வந்து டாபிக் வந்து சாம்பிளிங் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டத்துக்கு இன்புட் எக்ஸ் ஆஃப் என், இன்புட் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் என் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலை நம்ம வந்து சாம்பிள் பண்ணி, ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலை நம்ம வந்து சாம்பிள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் பண்ணி அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதுதான் எக்ஸ் ஆஃப் என், இது வந்து எக்ஸ் ஆஃப் டி. ஓகே, ஸோ எப்படி சாம்பிள் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் வந்து எப்படி சாம்பிள் பண்ணலாம், அதோட க்ரைட்டேரியா என்ன, நம்ம வந்து அந்த க்ரைட்டேரியா வந்து மீறும்போது என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சாம்பிளிங் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.